ரொம்ப காலமா விஜய் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அரசியல், இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டு, மூணாவது காமெடி, நாலாவது ஆக்ஷன். சரி, இதில் அரசியல் சம்மந்தமாக விஜய் படத்தோட இந்த பீஸ்ட் படத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனேயே விஜய் வந்து ஒரு கத்தியை வச்சு காவி துணியை கிழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை படத்தில் வச்சுருக்காங்க. காவிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் யாரோடது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ நம்ம ரசிகர்களுக்கும் சரி, அரசியல் விமர்சகர்களுக்கும் சரி, இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். இப்போ காவி துணியை வந்து விஜய் வந்து கத்தியை வச்சு கிழிக்கிறாரு அப்படின்னு, அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வர்றாரு, அந்த கோடாரியில் வந்து கருப்பு சிவப்புன்னு இருக்குது. இது போதாதான் திராவிட மாடல் வந்து விஜய் வந்து ஒரு கோடாரியை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் கிளப்பி விடுவாங்க. இது எல்லாமே படத்தில் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசதான் செய்வேன். நான் ஐம் நாட் அ பொலிட்டீஷியன், ஐம் அ சோல்ஜர் அப்படின்னு விஜய் சொன்னாலும் அவர் சோல்ஜருக்குண்டான ஃபேஸை தான் வந்து படத்தில் காமிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்சன் வந்து அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகக்கூடிய 13ஆம் தேதி தான் தெரியும். யோகி பாபு கிட்ட வந்து என்ன பயமாக இருக்கா, நான் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் நெல்சன் படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குமே தவிர பெரிய அளவிலான ஒரு கதைக்களம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து யோகி பாபு நடித்த கூர்கா படம் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் வந்து ரசிகர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஒரு ட்ரெய்லரை வச்சு ஒரு படத்தோட முழு விவரத்தையும் வந்து சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நெல்சன் தான் சொல்லி ஆகணும். நெல்சன் வந்து எப்போ சொல்லுவார் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் தான் சொல்லுவார். ஆனால் படத்தோட ட்ரெய்லரில் ஹீரோயினுக்கு ஒத்த வார்த்தை கூட நெல்சனால் கொடுக்க முடியல. அது காரணம் வந்து ஒரு எடிட்டராக கூட இருக்கலாம், எடிட்டர் எடிட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் வந்து படத்தில் வந்து யார் பேசணும் யார் பேசக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல இருக்கக்கூடிய எடிட்டர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் யோகி பாபு ஒரு கண் வழியாகவே ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிச்சிருப்பார். இது வந்து பார்க்க பயமாக இருக்கா, இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து விஜய் பேசக்கூடிய விஷயத்தில் வந்து யோகி பாபுக்கு ஒரு சின்ன ஒரு சீனை மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ பேசாமல் ஒரு சில விஷயங்களை மட்டும் வந்து யோகி பாபு பேசினார். ரெண்டாவது கூர்கா படத்தினுடைய ரெண்டாவது பார்ட்டாக இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நெட்டிசன்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இது கூர்கா படம் மாதிரி இருக்க போதா இல்லை கேஜிஎஃப் 2 படம் மாதிரி ஈக்குவலாக வந்து டஃப் கொடுக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு ஹிட் அடிச்சிருச்சு, மீதி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. விஜய் படத்தை பொறுத்தளவில் எப்பயுமே பாட்டு டான்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். அதை தாண்டி நெல்சன் படம் அப்படிங்கிறதுனால படத்தில் வந்து ஆக்ஷனுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் ஓப்பனிங் சீனே தூக்கத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. படத்துக்காக டிக்கெட் வாங்க போகிற நம்மளை தூங்க வைக்காமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். கேஜிஎஃப் 2 படம் மாதிரி கதை சொல்கிறதுக்காகவே செல்வராகவன கலர் இறக்கியிருக்காங்க. ஆனால் அவரோட வாய்ஸு டெரராக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி, படமாவது காமெடி ஃபிலிமா இல்லை ஆக்ஷன் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் துப்பாக்கி படம் மாதிரி ஹிட் அடிக்கணுங்கிறதுக்காக விஜய் கையில் துப்பாக்கியெல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லும்போது சோல்ஜர் தானா இவர் அப்படின்னு நம்பக்கூடிய அளவிலலாம் ட்ரெய்லர் இல்லை. வேட்டையாடக்கூடிய மிருகத்தை தான் களமிறக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய 13ஆம் தேதி படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கணும்.